ஹமாஸுடைய புதிய தலைவர் யக்யா சின்வாருக்கும் ஈரானுடைய மதுகுரு கமினி அவர்களுக்கும் இடையில ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 15 இஸ் அ பிக் டே அப்படின்னு சொல்லப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏமன் ஒரு புதியதை ஒரு விளையாட்டு ஒன்று தொடங்கியிருக்கு. அந்த விளையாட்டு யாருக்கு வினையாக மாறியிருக்கு? காசாவில் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களில் சேதமாயிருக்கு இஸ்ரேலால். அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகுதுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கா? ரஷ்யா அப்படி என்ன ஹெல்ப்பை ஈரானுக்கு செஞ்சிருக்கு? இது எல்லாத்தையும் கடந்து இஸ்லாமிக நாடுகள் எல்லாருமே ஈரான் பக்கம் நிற்பாங்களா? போர் தொடுத்தாங்கன்னா ஜோர்டான் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கிய அறிவிப்பு என்ன? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஏடே தம்பி, அந்த பசங்களை போட்டு அடிக்காதப்பா, ஏன் இப்படி போட்டு மிதிக்கிற? அவங்களுக்கு வலிக்கும்ல, கதறாங்க பாரு, ஐயோ அப்படின்னு அம்மானு கத்துறாங்களே அப்படின்னு ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுதி பழங்குடிகளை பார்த்து இப்போ ட்விட்டர் வாசிகள் எல்லாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு வரிசையா வீடியோக்களை செக் பண்ணி பார்க்கும்போது அமெரிக்க வீரர்களை போட்டு அவங்க மிதிக்கக்கூடிய காட்சி, எவ்வளவு ஒரு வன்மத்தோடு போட்டு மிதிக்கிறாங்க. பாவம் எல்லாம் இறந்து போயிட்டாங்க போல். அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த காட்சிகள் நீங்களும் ட்விட்டரில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் ரசிக்கிறீங்களா இல்லை வெறுக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஏமன் தொடர்ச்சியாக ஹவுதி பழங்குடிகளை வைத்து அமெரிக்காவினுடைய அந்த வார்ஷிப்லாம் இருக்குல்ல, அதையே எதிர்த்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய அந்த ரீப்பர்லாம் இருக்குல்ல, விமானங்கள், காஸ்ட்லியான வெப்பன்ஸ், அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா புதியதொரு ஆயுதங்களை கொண்டு வருவதற்குன்னு ஒரு ஷிப்பு டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போயிட்டு மறுபடியும் செங்கடலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல். ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் எப்படியாக காலியாகும் அப்படின்னு கேட்டால், தொடர்ச்சியாக ஹவுதிகளை தாக்குவதற்கும் தாக்க முற்படும் போதும் ஏகப்பட்ட ஆயுதங்களை அமெரிக்கா வேஸ்டடாக செலவு பண்ணிருச்சுங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அல்ஜீரியா ஒரு அர்ஜெண்டான மீட்டிங் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையில் கூட்டியிருக்கு. எதற்காக அல்ஜீரியா திடுதுப்புன்னு ஒரு மீட்டிங்கை கூட்டணும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது, மற்றவங்கள்லாம் தேடாத ஒரு விஷயம்தான் இந்த அல்ஜீரியா. ஆனால் அல்ஜீரியாவை நம்ம ஏன் தேடி போனோம் அப்படின்னா, ரொம்ப நல்ல நாடு. காசாவில் 8 பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் 100 குழந்தைகள் உட்பட பொதுமக்களும் பெண்களும் இறந்து போயிருக்காங்க. இதை பற்றி அல்ஜசீரா உள்ளிட்ட ஏகப்பட்ட செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை சண்டே சாட்டர்டேன்னு சொல்லி லீவு போட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறதுக்காக போயிருக்காங்க. இதுவரைக்கும் காசாவில் லாஸ்ட்டாக 1 இன்றைக்கி 11 மொத்தமாக 10 இடைவெளியில் மட்டும் மொத்தம் 400 பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 200 மசூதிகள் மீது அட்டாக் நடத்தியிருக்கு. இடிபாடுகளுக்கு இடையில் அங்கங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில் மசூதிகள் நடந்தது. வெள்ளிக்கிழமை பிரேயர் முதற்கொண்டு பள்ளிக்கூடங்கள் முழுவதுமாக சேதமடைந்தாலும் UNRWA கட்டுக் கொடுத்த பள்ளிக்கூடங்கள் ஆங்காங்கே சிலது இருந்தது. அதில் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாணவர்கள். இவங்களுக்காக பாலஸ்தீனத்தினுடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டியிலிருந்து பெண்கள் ஆண்கள் எல்லாமே அவங்களுக்கு பாடங்கள் வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடம் இப்போ முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கு. இது உலக நாடுகளால் கண்டிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால், 10-11 1 அப்படின்னு எல்லாரும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. நம்மளால் அப்படி போக முடியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுக்கு பயங்கரமாக கோபம் வரணுமே, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற கேள்வி ஒரு புறம் இருக்குது. ஆனால் இதுக்கான பதில் வரிசையாக நான் சொல்கிறேன். இப்போது அமெரிக்கா ஒரு விஷயத்தை பார்த்து அச்சப்படுது. ஈரான் இன்ன வரைக்கும் தாக்குதலில் ஈடுபடலையே, 10 மேலே ஆயிடுச்சு ஹனியேவை கொலை செய்து, ஆனால் இன்ன வரைக்கும் எந்த தாக்குதலையும் ஈரான் நடத்தலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆகுது. ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் வார்
கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது. அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து ஐஆர்என்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அணு ஆயுதங்கள் ரிலேட்டடான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அமெரிக்கா கிட்ட இந்த பைடன் கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குங்கிறாங்க. சப்போஸ் ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினது அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இல்லாமல் போயிடும். அதற்கு பிறகு ஈரானை அமெரிக்கா சும்மா விடாது. இதை ஈரானும் உணர்ந்திருக்கும். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி கேள்வியாகவே இருக்குது. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரஷ்யாவிடமிருந்து டைரக்டாக விமானம் மூலியமாக ஈரானுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. ஷிஃப்ட் அடிப்படையில் ஆயுதங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட யுரேனியம் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான மூலப்பொருள் எது அப்படின்னா யுரேனியம் தான். ரஷ்யா ஒரு காலகட்டத்தில் ஹிலாரி கிளின்டன் ஃபாரின் மினிஸ்டராக இருந்தப்போ அவங்க கிட்டேருந்து ஏகப்பட்ட யுரேனியத்தை அட்டை போட்டு வந்தாங்க, அக்குப்பை பண்ணாங்க, வாங்கினாங்க சந்தை அடிப்படையில். இப்போது ஃப்ரான்ஸை ஆப்பிரிக்காட்டிருந்து பிரித்து ஃப்ரான்ஸ் முழுவதுமாக இப்போது ஆப்பிரிக்காட்டிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. அப்போது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் இருந்து டைரக்டாக ரஷ்யா இந்த யுரேனியத்தை வாங்குகிறாங்க. அந்த யுரேனியம் இப்போது ஈரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. ஈரான் இந்த யுரேனியத்தை வச்சு அணு ஆயுதங்கள் தயாரிப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்க உளவுத்துறை இந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. சேனல் 12 ஒரு ரிப்போர்ட் ஒன்றா ஃபைல் பண்ணியிருக்கு. எங்கேருந்து? இஸ்ரேல்லேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோர்டான் நம்மளுடைய நட்பு நாடுப்பா, அவங்க நமக்கு தொடர்ச்சியாக உதவி தான் செய்வாங்க, கண்டிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக போய் நிற்க மாட்டாங்க. ஜோர்டானுடைய மன்னருடைய வாயை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு புகழ்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் ஜோர்டானை கிண்டல் அடித்து இந்த செய்தி வெளியாகுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஜோர்டானுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்தி அடிப்படையிலையும் சேனல் 12 கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கடந்த ஏப்ரலில் ஈரான் சைடில் இருந்து ஏகப்பட்ட ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்தது. ஒரே நாளில் ஏகப்பட்ட அட்டாக் நடந்தது. அது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது ஈரான் அனுப்பிய ஆயுதங்களை ஜோர்டானுடைய வான்வெளி தடுத்து நிறுத்தியது. எங்களுடைய வான்வெளியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சரி, இப்போ ஓஎஸ்சி மீட்டிங்லாம் நடந்தது, அதில் எல்லா நாடுகளும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதற்கு பிறகு ஜோர்டான் வந்து தனது வான்வெளியை திறக்க சம்மதம் தெரிவித்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது இப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் இஸ்ரேலும் எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது, ஈரானும் எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கடுமையான உத்தரவை நாங்கள் பிறப்பிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இது யாருக்கு சாதகமான உத்தரவுன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேலுக்கு சாதகமான உத்தரவு. ஏன்னா இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியேவை கொலை செஞ்சிட்டாங்க. அப்போ பழிவாங்கணும்னு துடிக்கக்கூடிய ஈரானுக்காக தனது வான்வெளியை திறந்து விடாமல் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறது ஜோர்டான். அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட்டாவாக வந்து நிற்கிது. ஈராக்கினுடைய புதிய அதிபர் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. லெபனான் தொடர்ச்சியாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேல் மீது போரை தொடர்த்து நடத்திக்கிட்டு இருக்கு, முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாகிஸ்தான் உளவு ரிலேட்டடான தகவலை மட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. டைரக்ட் வாரில் பாகிஸ்தானால் ஈடுபட முடியாது. அமெரிக்கா கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் சவுதி அரேபியா போரில் பங்கெடுக்காது. தனக்கான இராணுவ தளத்தை அவங்க இடத்தையே வந்து அமெரிக்காவுக்கு தான் தானம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யாரை நம்பி ஈரான் போர் செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இருக்குது. என்னைய மட்டுமே நம்பி நான் போர் செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் ரெடி அப்படிங்கிறது மட்டும்தான் ஈரான் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல். ஹவுதிகளால் தடுப்பு மட்டும் செய்ய முடியும். ஜோர்டான் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் ஈரானால் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இப்போ அந்த வாய்ப்பை பிளாக் பண்ணி வச்சுருக்கு ஜோர்டான். இது ஓஎஸ்சி மீட்டிங்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டான விஷயமா இருக்குது. ஆக்சியோஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா மேற்கு கரையில் தொடர்ச்சியாக தாக்குதல், அதாவது செட்டலர்ஸ் மூலியமாக இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பாளர்களை வச்சு பாலஸ்தீனத்தினுடைய நிலங்களை புறம் பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய யகோவா அப்படிங்கிற ஒரு படை,
அந்த படை மீது அமெரிக்கா ஒரு தடை விதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை. அவங்கெல்லாம் அந்த செட்டிலர்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறாங்கன்னா எந்த வெளிநாடுமே அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. உலகத்தால் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் பேர். இன்ன வரைக்கும் அவங்கள ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக தான் உலக நாடுகள் கருதுது. அவங்களுக்கு தடை கிடையாது அப்படின்னு இப்போ அமெரிக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் ஆக்சியோஸினுடைய ஸ்கூப் ரிப்போர்ட்டாக வெளியாயிருக்கு. ஹமாஸுடைய புதிய தலைவர் யக்யா சின்வார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் எப்போ வந்து இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஈரானுடைய மதகுருவாக இருக்கக்கூடிய கமினி அவர்களிடம் எப்போ சந்திக்க போகிறாருங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக ஆகஸ்ட் மாதம் 15 தேதியை டிக் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 15 தேதி ஏன் முக்கியமானது அப்படின்னா, அமெரிக்கா உள்ளிட்ட 18 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து சீஸ் ஃபயருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் சில அது ஒன்றாக சேர்ந்து காசாவில் சீஸ் ஃபயரை கொண்டு வந்துடலாம், போதும், இனிமேல் வந்து ரத்த வடித்ததெல்லாம் போதும், மொத்தமாக ஒரு பஞ்சாயத்து வச்சிடலாம். 1967 இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அடிப்படையில் ஒரு பெரிய வந்து டிஸ்கஷன் ஒன்று வச்சு இஸ்ரேலை நாங்கள் அமைதிப்படுத்துகிறோம், அதுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிப்பாங்கன்னு அமெரிக்கா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் கத்தாரும் எகிப்தும் இதற்கான முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கத்தாரும் எகிப்தும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பட் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வளத்தை அவங்க பாதுகாக்கணுங்கிறதுனால தான் ரஃபாவினுடைய எல்லையை கூட எகிப்து இன்ன வரைக்கும் திறந்து விடலை. கத்தார் தொடர்ச்சியாக அமைதி பேச்சுவார்த்தையில் மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் ஈரான் கிட்ட பேசி ஆகஸ்ட் மாதம் 15 தேதி அமெரிக்கா ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்களாம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் ரிலேட்டடாக, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமினி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. யக்யா சின்வாரை மீட் பண்ணதற்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. கமினி அவர்களுடைய எக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணும்போது, அதாவது எக்ஸ் வலைத்தளத்தை ஃபாலோ பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இஸ்ரேலை அட்டாக் செய்வதற்கு நாங்கள் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். ஈரானுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய மசூத் அவர்கள் போற விரும்பலை. பட் கமினி அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பொறுப்பு அவருடையது. சுலைமானி வகுத்து கொடுத்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குங்கிறதுனால இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆஃப்டர் யக்யா சின்வாருடைய மீட்டிங்க்கு பிறகு இந்த அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதுதான் லேட்டஸ்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அடுத்த கட்ட தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. அதற்கு முன்னதாக ஒரே ஒரு விஷயம், அமெரிக்கா 6 கஷ்டப்பட்டு போராடி காசாவில் காசா மக்களுக்காக ஒரு பெரிய கப்பல் கட்டக்கூடிய திட்டத்தை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நியூஸ் தான். இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய எலெக்ஷனில் ஒரு பெரிய அளவிலான ஹேக் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மைக்ரோசாஃப்டை மையப்படுத்தி ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு பெரிய அளவிலான சைபர் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிடுதுங்கிறாங்க. அதை அடுத்த கட்ட வீடியோவில் அப்டேட்டாக பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி.